மொகாலியில் நேற்று தொடங்கிய இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டம் நேர முடிவில் இந்திய அணி ஆறு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று ஐம்பத்தி ஏழு ரன் குவித்து வலுவான நிலையில் உள்ளது இந்தியா வந்துள்ள இலங்கை அணி மூன்று இருபது ஓவர் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடியது இதில் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது இரு அணிகளுக்கும் இடையே முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மொஹாலியில் நேற்று தொடங்கியது முதலில் பேட் செய்த இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் ரோஹித் சர்மா இருபத்தி ஒன்பது ரன்னுக்கும் மயாங் அகர்வால் முப்பத்து மூன்று ரன்னுக்கும் விராட் கோலி நாற்பத்தைந்து ரன்னுக்கும் ஆட்டமிழந்தனர் இந்த போட்டி விராட் கோலிக்கு நூறாவது டெஸ்ட் போட்டியாகும் விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் எட்டாயிரம் ரன்களை வரிசையில் ஐந்தாவதாக அவர் இடம்பெற்றுள்ளாா் பின்னர் களம் இறங்கிய விகாரியும் ரிஷபந்தும் பந்தும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்கள் ரன்கள் எடுத்த நிலையில் ரிஷப் பந்த் ஆட்டமிழந்து சதம் அடிக்கும் வாய்ப்பை நழுவவிட்டார் பிகாரி அரை சதம் அடித்து எட்டு ரன்களில் அவுட் ஆனார் நேற்றைய ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி ஆறு விக்கெட் இழப்புக்கு முன்னூற்று ஏழு ரன் எடுத்துள்ளது